ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டோரி எப்படி இருக்கு? ஸ்டோரி வந்துட்டு ஒரு ரேப் சம்பந்தமான ஒரு ரேப்புக்கு இரையாகப்பட்ட ஒரு பொண்ணை பற்றின ஸ்டோரி. அந்த பொண்ணை அதுலேருந்து எப்படி பிளைண்டான ஒரு கேர்ள், அந்த பொண்ணை அதுலேருந்து எப்படி காப்பாற்றி கொண்டு வராங்க அட்வொகேட் அப்படின்றத பற்றின ஒரு ஸ்டோரி. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப மெச்சூர்டாக பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே இல்லை, ஒரு நிமிஷம் கூட லேக் இல்லை. நீங்கள் ஸ்க்ரீனை விட்டு வெளிலே பார்க்க மாட்டீங்க, அவ்வளோ என்கேஜிங்காக இருந்தது. திருஷ்யமோட ரீக்ரியேட் பண்ண பார்த்தாங்க, இட் ஹஸ் கம் வெல். திருஷ்யம் 10 வருஷம் முன்னாடியும் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத மூவி தான், ஆனால் இந்த வாட்டியும் வந்துட்டு அதே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் நிறைய ஆடியன்ஸ் வந்தாங்க. பட் இட் ஹாஸ் ரீச் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். கிளைமேக்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட என்கேஜிங்காக இருந்திருக்கலாம், பட் ஐடியா வாஸ் ஸோ குட். மோகன் லால் ஆஸ் யூஷுவல் கிரேட் கம்பேக். ஏன்னா முன்னாடி இருந்தால் கொஞ்சம் படம்லாம் கொஞ்சம் ஆடியன்ஸ் ரீச் ஆகலை, பட் இட்ஸ் அ கிரேட் கம்பேக். மலையாளத்தில் பறையாலோ அல்ல, ஆ ஃபேமிலிக்கு எல்லாம் காணாம பற்றிய நல்லொரு படம். எல்லாருக்கும் இல்லை அந்த அளவுக்கு த்ரில்லர் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, ஆனாலும் ஒரு ஆவரேஜ் மூவியாக இருக்கு. மோகன்லால் எப்போதும் போது சூப்பராக இருக்கு. ஸ்டோரி லைன் நல்லா இருக்கு, ஃபேமிலியாக பார்க்கலாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மோகன்லாலோட அந்த மாதிரி ஒரு படம் வருது, ஸோ சூப்பராக இருக்கு. என்ன சொல்ல வராங்க? குறைய பண்ணிய விஷயந்தான், ஆனால் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்காது. மோகன்லால் எப்படி பண்ணியிருக்கு? ஆ நல்லா பண்ணியிருக்கு. மோகன்லால் சூப்பராக இருந்தா, குட்டி கண்ணு காணா தூட்டி சூப்பராக இருந்தது. சூப்பராக இருக்கு. மோகன்லால் எப்படி பண்ணியிருக்காங்க? நான் ஆக்சுவலாக கேரளாவில் இருந்தா வரேன், மோகன்லாலோட ஃபேன் தான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இல்லை இல்லை, சூப்பர் படம், சூப்பராக இருக்குது. மீட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப்டர் 4 இயர்ஸ், மோகன்லால் இஸ் மீட்டிங் எக்ஸ்பெக்டேஷன். ஸ்டோரிஸ் ஆர் குட். அண்ட் ப்ரீவியஸ்லி மோகன்லால் ஜித்து ஜோசப் ஃபிலிம் வாஸ்தர் ஃபிலிம்ஸ் வாஸ்தர் லைக் தட். நாட் எ த்ரில்லர் மூவி, பட் இட்ஸ் எ குட் மூவி.